தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம குறைஞ்ச முதலீட்டில் வீட்டில் இருந்துக்கிட்டே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸேரீ பிஸ்னஸ் ஐடியாஸ் ஸேரீஸ் சுடிதார்ஸ் இதெல்லாமே எங்கே வந்து விலை கம்மியாக கிடைக்கும் எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இதை வாங்கி நம்ம பிஸ்னஸ் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே கிடைக்கும் சாரீஸ் அப்படின்ற நம்மளுக்கு ஞாபகம் வர்றது குஜராத்தில் இருக்கக்கூடிய சூரத்து தாங்க குஜராத்தில் சூரத்தில் வந்து ஸாரீ மேனுஃபேக்சராக நிறையா பேர் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து நம்மளுக்கு ஸேரீஸ் ரொம்பவுமே விலை மலிவாக கிடைக்கும் அங்கேருந்து நேரடியாக நம்ம போய் வாங்கிட்டு வந்து நம்ம ஊர்களில் வீடுகள்லையோ அல்லது கடைகளையோ வச்சு சேல் பண்ணுறப்ப நம்மளுக்கு நிறையாவே ப்ராஃபிட் கிடைக்கும் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் சூரத்தில் நிறையா ஸாரீ மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க நம்ம இன்னைக்கு வந்து அஜ்மிரா ஃபேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அஜ்மிரா ஃபேஷன்ஸ் பற்றி நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க குஜராத்தில் இருக்கு சூரத்தில் ரொம்பவுமே ஒரு ஃபே ஃபேமஸான ஸேரீ மேனுஃபேக்சரர் இவங்க வந்து ஸாரீஸ் சுடிதார்ஸ் எல்லாமே வந்து இவங்க ஓனாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஸாரீஸ் எல்லாமே வந்து துணிகள் அனைத்துமே நம்மளுக்கு விலை குறைவாக கிடைக்கும் இந்த சாரீ பிஸ்னஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்பவுமே ஏற்ற ஒரு தொழில் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வீட்டிலையே வச்சு விற்கிறப்ப உங்களுக்கு வாடகை பணம் கட்ட தேவை கிடையாது கரண்ட்டு பில்லு ஆள் தேவை எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதுனால நீங்கள் குறஞ்ச விலையில் நீங்கள் உங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சேல் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நிறையாவே ப்ராஃபிட் கிடைக்கும் அதே மாதிரி அவங்கக்கிட்ட நீங்கள் நாங்கள் எல்லாமே கடையை விட இங்கே வந்து ரொம்பவுமே குறைஞ்ச விலையில் விற்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு விற்றீங்க அப்படின்னா அவங்களுக்கும் தெரியும் ஓகே கடை விடை இங்கே ரொம்பவுமே விலை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால எப்போவுமே அடுத்தடுத்து வந்து உங்கள் வந்து சாரீஸ் வந்து வாங்குவாங்க இதன் மூலமாக உங்களுக்கும் நிறையா கஸ்டமர் கிடைப்பாங்க அதே மாதிரி உங்கள் ஊரில் இருக்கவங்களுக்கும் விலை கம்மியாகவே நல்ல தரமான சேலைகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த சேரீ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த அஜ்மிரா ஃபேஷன்ஸில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே வந்து கலெக்ஷனை வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் நிறையா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ஆனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்குறதை விட வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அது எப்படி குவாலிட்டி இருக்குது அப்படிங்குறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது ஃபோட்டோஸில் எப்போவுமே தான் இருக்கும் நேரில் பார்க்குறப்ப எப் எப்பவும் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் வந்து நேரடியாக குஜராத்துக்கு அங்கேயே மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துக்கு நீங்கள் நேர டேரெக்டாக போய் உங்களுக்கு பிடிச்ச புது புது கலெக்ஷன்ஸை பார்த்து நீங்கள் எடுத்து அதை நீங்கள் டேரெக்டாக வாங்கிட்டு வரப்போ உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட் கிடைக்கும் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் நிறையா பேரை கேள்விப்பட்டிருக்கேன் வாட்ஸ்அப்பில் அனுப்பி அவங்க வந்து வாங்கினதில் பார்த்தீங்க அப்படின்னா டொண்ட்டி வந்து டேமேஜ் இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்கள் வந்து நேரடியாக நீங்கள் வந்து குஜராத் போய் நீங்கள் அங்கே வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே லாபம் கிடைக்கும் இந்த நீங்கள் போகிறப்ப நீங்கள் டேரெக்டாக வந்து டேக்ஸி பிடிச்சோ இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்து போயிடுங்க யார்கிட்டேயாவது வழி தெரியல அப்படி சொல்லி கேட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி போயிட்டு உங்கள்கிட்ட வந்து அந்த கமிஷன் கேட்குற மாதிரி கேட்டுருவாங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து சேரீஸோட விலையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே அதிகமாக கிடைக்கும் அதிகமாக வச்சு விற்றுருவாங்க ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போகணுமோ அதை நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் டேக்ஸி பிடிச்சி நீங்கள் அங்கே போயிருங்க ஆனால் நீங்கள் யார்கிட்ட வழி கேட்குறேன் தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களை கண்டிப்பாக ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த சேரீ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்லாவே சேரீஸை பற்றி நல்லா தெரியும் அந்த கிளாத்து எல்லாமே தெரியும் அப்படிங்கிறவங்க இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏ ஃபேஸ்புக் யூடியூப்லலாம் பார்த்துக்கிட்டு நம்மளும் ஸாரீ பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை கிளாத்தை பற்றி அந்த ரகத்தை பற்றி அந்த டிசைன்ஸ் மாடல்ஸ் எதுவுமே தெரியாமல் நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தொடங்கிடுறாங்க இதனால் பலரும் வந்து ஸேரீ பிஸ்னஸ்ஸால் லாஸ் ஆயிருக்கு ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா சேரீ பிஸ்னஸ் வந்து ரொம்பவுமே ஒரு ப்ராஃபிட்டபுள் பிஸ்னஸ் அப்படின்னே சொல்லலாம் குஜராத்தில் நிறைய ஸேரீ மேனுஃபேக்சரிங்க வந்து ஸேரீ வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அங்கே ஸேரீ வாங்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஓனாக மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்காங்களா அவங்க தான் உற்பத்தி பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்த்து வாங்குறது ரொம்பவுமே சிறந்தது ஏன்னால் நீங்கள் வந்து வாங்கி விற்கிறவங்க கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள் கிட்டே அந்த பழைய சேரீஸும் விற்காத சேரீஸும் இதை மாதிரியான சேரீஸை வந்து உங்கள் தலையில் கட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அந்த சாரீஸோட விலைக்கும் அவங்க வந்து ஓரளவுக்கு கமிஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அதிக விலைக்கு தான் சேரீஸ் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களால் வந்து ப்ராஃபிட் அதிகமாக பார்க்க முடியாது இந்த அஜ்மிரா ஃபேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களே வந்து ஓன் குடோனில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால ரொம்பவுமே குறைஞ்ச விலையெல்லாம் நம்மளுக்கு வந்து ஸாரீஸ் கிடைக்கும் நல்ல தரமான சாரீஸும் உங்களுக்கு கிடைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்ல தரமான ஸாரீஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஸேரீ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்களே வந்து நேரடியாக போய் வாங்குறத ரொம்பவுமே சிறந்தது அப்படின்னு சொல்கிறேன் துணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரடியாக போய் தொட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த துணியோட கிளாத்தோட ரகத்தை பற்றி எல்லாமே உங்களுக்கு வந்து அதை ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும் இதெல்லாமே அனுபவப்ப அனுபவம் வாய்ந்தவங்க வந்து இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் தொடங்குங்க நானும் நிறையா பேரை பார்த்துருக்கேன் நீங்கள் நிறையா யூடியூப் சேனலை பார்த்துட்டு நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஆனால் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு அளவாக இங்கே அஜ்மிரா ஃபேக்ஷன்ஸில் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்குலேருந்து வந்து சாரீஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் மினிமம் நீங்கள் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் நீங்கள் முதல்ல ஸ்டார்டிங்கில் அளவாக வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி சாரீஸ் வந்து உங்கள் ஊரில் வந்து சேல் பண்ணி பாருங்கள் அங்கே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சேல் ஆகுது எவ்வளோ பேர் வாங்குகிறாங்க மக்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துட்டு அந்த ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் சேர்த்தி ஒரு அடுத்தது வந்து ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அடுத்தது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேசஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம் நீங்கள் எடுத்தோம் கௌத்தமானு சொல்லிவிட்டு நீங்கள் ஐம்பதாயிரத்துக்கோ ஒரு லட்சத்துக்கோ துணியை வாங்கிட்டு உங்களால் விற்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்காது இந்த அஜ்மிரா ஃபேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சுடிதார்ஸ் எல்லாமே வந்து அவங்களே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ரொம்பவுமே குறைஞ்ச விலையில் கிடைக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா உங்களால் வந்து முந்நூறுவாய் இரநூறுவாய்க்கெல்லாம் வந்து நீங்கள சேல் பண்ண முடியும் இதோட விலைகள் எல்லாமே நிறையா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு சாரீஸ் கிடைக்குது எண்பது ரூபாய்க்கு சாரீஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து சாரீஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக விற்கவே முடியாது ஏன்னா எண்பது ரூபாய்க்கு கிடைக்கிற சாரீ நாற்பது ரூபாய்க்கு கிடைக்கிற சரி அந்த சாரீஸோட குவாலிட்டி அப்படி தான் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி சாரீஸ் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா லென்த்து கம்மியாக இருக்கும் அல்லது வந்து இதாக இருக்கும் டேமேஜஸ் இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து ஒரு நூற்றம்பது ரூபா நூற்றி இருபது ரூபாய்க்கு ஒரு நல்ல ஸாரீஸாக குவாலிட்டியான ஸேரீஸ் வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாகவே ப்ராஃபிட் கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அஜ்மிரா ஃபேஷன்ஸில் வந்து அவங்களோட ஓன் இதில் வந்து தறியை தறியில் வந்து துணி எல்லாமே வந்து தெ நெய்யறாங்க இப்போ தெரியும் சாரீஸ் எல்லாமே வந்து அவங்க ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படியெல்லாம் ஸாரீஸ் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க நூலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான நூல்ஸ் எல்லாம் வந்து வச்சு நல்ல பிராண்டடாக வந்து சேரீஸ் எல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் இருக்காங்க இந்த அஜ்மிரா ஃபேஷன்ஸோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் லிங்க்கு எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வா நேரடியாக போய் நீங்கள் வந்து சாரீஸ் வந்து வாங்கிக்க முடியும் நீங்கள் ஒரு தடவை நேரடியாக போய் கா துணியெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து பேக் பண்ணி அவங்களே வந்து நே உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து துணியை எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி பார்சல் பண்ணி சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது வர வழியில் அதுக்கும் இன்சூரன்ஸும் பண்ணிடுறாங்க ஸோ வர வழியில் ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகுது விபத்து ஏற்படுது மிஸ் ஆகிருச்சி அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்களோட மணியை வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட துணிகள் ஏதாவது வந்து டேமேஜ் ஆகிடுச்சி வர்றப்போ ஏதாவது எப்படியும் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு துணிகள் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ரிட்டன் அனுப்பிட்டு வேறு துணிகள் வந்து வாங்கிக்க முடியும் மினிமம் பர்ச்சேசஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு நீங்கள் மினிமம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் நேரடியாக ஒரு தடவை போய் குஜராத்தில் நேரடியாகவே அதை பார்த்துக்கிட்டு எந்தெந்த துணியெல்லாம் இருக்குது நல்லா எல்லாமே வந்து பார்த்துட்டு நேரடியாக வாங்கிட்டு அடுத்த முறைகளாக நீங்கள் பண்ணுறப்ப வாட்ஸ்அப் மூலமாகவே நியூ நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் நம்பருக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க அப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு ஸோ புதிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் புது புது கலெக்ஷன்ஸ் வாங்குகிறப்போ உங்களுக்கு வந்து நிறையாவே சேலாகிறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது இவங்க நேரடியாகவே உற்பத்தி பண்ணுறதுனால சாரீஸோட விலையும் வந்து ரொம்பவுமே கம்மியாக வந்து கிடைக்கும் அதே சில இடங்களில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வாங்கி விற்றுக்கிட்டு இருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து பழைய விற்க பழைய விற்காத துணிகள் அல்லது விலைகள் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்து குஜராத் போகிறீங்க சூரத் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து ஸாரீஸை வந்து அவங்களே நேரடியாக வந்து உற்பத்தி பண்ணுறாங்களா அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸாரீஸோட ரகங்களை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் புது புது டிசைன்ஸு மாடல்ஸு எல்லாமே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த ஸாரீ பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸாரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படியும் முப்பதாயூவா வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய நீங்கள் ஒரு நூற்றி ரூபாய்க்கு சாரீஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து முந்நூறுரூவா வரைக்கும் சேல் பண்ண முடியும் ரொம்பவுமே ஒரு ப்ராஃபிட்டபுள் பிஸ்னஸ் அப்படின்னே சொல்லலாம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பது ரூபாலேருந்தே சாரீஸ் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து ஒரு நல்லதாக நூற்றி இருபது ரூபா சாரீஸ் நூற்றம்பது ரூபா சாரீஸ் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விற்கிறதுக்கும் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் அந்த கிளாத்தும் வந்து ரொம்பவுமே குவாலிட்டியாக இருக்கும் அதை தான் நான் வந்து சொல்ல வரேன் நீங்கள் ரொம்பவுமே ஒரு எண்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வரலாம் நம்ம வந்து நூறுரூவாய் இரநூறுவாய்க்கு விற்றா நல்லாவே ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நினச்ச ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் இப்போ ஒரு புதுசாக ஒரு ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் காசு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நல்ல கிளாத்தாக வந்து வாங்கி விற்றீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வாங்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது நல்லா இருக்குது நல்லா உழைக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட வருவாங்க ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல பிராண்டடான நல்ல கிளாத்தை வந்து நீங்கள் பார்த்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து நிறையாவே ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நிறையா ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தஜ்மிரா ஃபேஷன்ஸோட லிங்க் வந்து கீழே காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பார்த்து வந்து வாங்கிக்க முடியும் நேரடியாக வந்து போய் வாங்கிக்கலாம் இந்த தொழிலை பற்றி நீங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பிஸ்னஸ் பற்றின கருத்துக்களை வந்து கீழே சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி பல தொழில் சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் மறக்காமல்